படிச்சாங்கன்னா 100% நிச்சயமான வேலை. தொழிலை கற்றுக்கிறவங்க எந்த காலத்துலேயும் கஷ்டப்படாமல் வாழலாம் அப்படின்றதுக்கு கொரோனா காலம் எங்களுக்கு ஒரு படிப்பு கற்றுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒண்டர்லாஸ்ட் மேன். கரெக்டாக வந்து ஈஸியாக இருக்கேன். நீங்கள் மாமல்லிபுரம் போது பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே அந்த சிற்பங்கள் செஞ்சுட்டு இருக்க கடையாக நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே அதுதான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. என்னை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விதவிதமான சிற்பங்கள் இருக்குது. இதில் எப்படி செய்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, எவ்வளோ நாளாகும், என்ன ரேட்டு, ஸோ என்னென்ன மாதிரி சிற்பங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், சிவன், விஷ்ணு, வெங்கடாஜலபதி கூட இருக்குது, எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சிற்ப கலைக்கூடம்ன்ட்டு நான் சொந்தமாக வச்சு தொழில் செய்கிறேன் மாமல்லபுரத்தில். இது வந்து மாமல்லபுரம் எவ்வளோ கரெக்டாக இருக்குது? கரெக்டாக மாமல்லபுரம் பக்கத்தில் நியர் வசந்தபுரி அப்படின்ட்டு. எவ்வளோ வருஷமாக இந்த தொழில் பண்ணியிருக்கேன்? நான் வந்து 1990 வரைக்கும் மாமல்லபுரம் அரசின சிற்பக்கலை கட்டிடக்கலை கல்லூரி இருக்குது. அதில் 5 டிப்ளமோ படிச்சிருக்கேன். அது படிச்சுட்டு 95 இப்போ 2020 வரைக்கும் இந்த தொழில் செஞ்சுருக்கேன். இது வந்து வெறும் நீங்கள் கல்லில் மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்லை வேறு எதுவும் இல்லை? நான் கல்லுக்குன்னு படித்தேன், அதனால் நான் கல்லில் மட்டும்தான் கல்லில் மட்டும். ஆனால் நம்மளுக்கு கல்லுனா எங்கேருந்து வரும்? இங்கே கல் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பக்கத்தில் நிறைய குவாரிங்க இருக்குது. அந்த குவாரிங்கிலிருந்து தான் நமக்கு கல்லுங்க கிடைக்கும். கல்லில் வந்து வெரைட்டிஸ் இருக்கா? இருக்குது, நிறைய மூணு வகையான கல்கள் இருக்குது. கருங்கல் இருக்குது, மாவுக்கல் இருக்குது, சிகப்பு கல் இருக்குது, பச்சைக்கல் இருக்குது. இப்படி கல்லுங்களில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக சிலை செய்கிறோம் அப்படின்னா என்ன கல்லில் நீங்கள் செய்யணும்? நாங்கள் கருங்கல்ல செய்கிறோம். கருங்கல், அதாவது நம்ம அந்த கல்லு நம்ம கோயிலுக்கு தான் நம்ம செய்கிறோம். பெரும்பாலும் 90% கோயிலுக்கு தான் செய்கிறோம். ஒரு 10% மாடல் என்ன கொடுக்குறாங்களோ அது செய்கிறோம். இதில் ஆண்கள் பெண்கள் தனியாக இருக்குது? ஆமாம், ஆண்கள்களில் தான் நம்ம சாமி சிலைங்க கோயிலுக்கு தகுந்த செய்கிறோம். எல்லா சாமி சிலையும்? ஆமாம், எல்லா சாமி சிலைகளும். ஸோ என்ன மாதிரி சிலையெல்லாம் பண்ணுறீங்க? ஒன்று சாமி சிலை மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை? நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டாக அதை படிச்சிருக்கோம், அதை தான் நம்ம பெரும்பாலும் பண்ணுறோம். எந்தெந்த ஊர்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துட்டு? இந்தியா முழுக்கமே நமக்கு ஆர்டர் கிடைக்கும். உலகத்துலேயும் இருந்து பெரும்பாலும் நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறோம். என்ன மாதிரி சிலைகள் அங்கே ஃபாரின்கள்லாம் விரும்புகிறாங்க? நம்ம இந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக வாழ்கிறாங்க. நம்ம முருகர் கடவுள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே இருக்குது, தமிழ் கடவுள் முருகர். அது மாதிரி அவங்க விரும்புகிற சாமிங்க சாமி சிலை செஞ்சு, அது போக அவங்க என்ன சிலை கேட்குறாங்களோ அது. ஆமாம், எந்த மாடல் கொடுத்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணின சிலை அப்படின்னா நீங்கள்? நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு சொந்தமாக பட்டரை வச்சு செய்யும்போது சிங்கம் தான் நாங்கள் முதல் முதல்ல செஞ்சோம். அந்த சிங்கம் வந்து எங்களுக்கு ஒரு ஓனர் இருந்தார், பெரிய ஓனர், அவர்கிட்ட கொடுத்தோம் 500. அப்போ நாங்கள் 2000 சம்பாதிக்கும் போது பெரிய காசாக இருந்தது. சிங்கம்னா நீங்கள் என்ன சின்ன சின்ன சைஸ் பண்ணி? சின்ன சைஸ், சின்ன சைஸ், 1 உயரத்தில் பண்ணோம். ஸோ அது போக நீங்கள் வெளியே வந்து நீங்களாக சுயமாக செஞ்சு வியாபாரம் பண்ணதுன்னா இந்த சிலை? அது அந்த சிம்மம் தான். அதுக்கப்புறம் அந்த சிங்கம் வந்து அவர் பிடிச்சி போய் தொடர்ந்து எங்களுக்கு அதுவே ஒரு 6 நாங்கள் சிங்கம் தான் செஞ்சோம். ஓ ஓகே. ஸோ அது போக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப விரும்பி ஒரு சிலை பண்ணியிருப்பீங்க? நான் இதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப விரும்பி ஒரு சிலை பண்ணிங்கன்னா அது என்ன வரும்? நான் விநாயகர் சிலையை நல்லா அடி பண்ணிட்டு எல்லாருமே ஊரில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 1000 ஒரு சிலை அடித்தேன், ஒரு 9 கையில். அந்த சிலை ரொம்ப வேலையும் நிறைய நல்லா செஞ்சோம், ரொம்ப நாள் வேலை வாங்குச்சு. அது எனக்கு நல்ல பேர் வாங்கிட்டு. கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சிலை அப்படின்னு இதாக இருக்கு. ஏன்னா சின்ன சிலை பண்ணால் கூட சிலை கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நுணுக்கமாக செய்யும்போது அது கஷ்டப்பட்டால் தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சிலை செஞ்சு நீங்கள் ரொம்ப அதிக விலைக்கு போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சிலை செய்ய சொல்லுங்க? நான் ஒரு விநாயகர், ஒரு 3 விநாயகர், 1.5 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் வந்துருக்கேன். 3 விநாயகர் எங்கே? நம்ம ஃபாரின்ல? ஃபாரின், அயர்லாண்டுன்னு ஒரு நாட்டு காமிச்சேன். அது எனக்கு இதோ பெரிய சிலை அப்படின்னா நீங்கள் என்ன எங்கே என்ன பெரிய சிலை மாதிரி பண்ணுறதுனா நீங்கள் இங்கேயே பண்ணுவீங்களா இல்லைனா அங்கே போயிட்டு நீங்கள் அடிச்சு கொடுப்பீங்களா? இல்லை, நாங்கள் இது வரைக்கும் ஒரு 15-20 வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம். அதனால் கல்லை வர வச்சுட்டு நம்ம கடைகள்லையே. ஸோ இப்போ ஒரு கோயிலில் போய் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் போய் பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலும் எல்லா பகுதிகளுமே நம்ம சிலை செஞ்சுக்கோம், சிலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வர நம்ம ஊரில் நாகர்கோயில் சைடு, மயிலாடி, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர் பக்கம் சில இடத்துலலாம் அடிக்கிறதா சொன்னீங்க. ஸோ இது போக வேறு எங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க? காஞ்சிபுரத்தில் பண்ணுறாங்க. மாமல்லபுரம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அதிக சிற்பிகள் ஒரே இடத்துல மாமல்லபுரத்தில் மட்டும்தான். ஸோ இங்கே சிலை பண்ணுறதுக்கும் மற்ற ஊரில் இருக்கிற சிலைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே எல்லாருமே முறையாக கல்லூரியில் படித்து அதற்கான அளவுகளோடு செய்கிறாங்க. சிற்பசாஸ்திர பிரகாரம் அதை
ஸோ மற்ற ஊர்லனா தலைமுறை அனுபவத்தில் செய்யும் அனுபவத்தில் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நம்ம படிச்சு நம்ம இதுக்குன்னு சிறப்பு இலக்கணம் என்ன என்ன கோர்ஸ் இருக்குது அதுக்கு என்ன அது ஐந்து வகையான கோர்ஸ் இருக்குது. கருங்கல் சிற்பம், சுதை சிற்பம், மரச்சிற்பம், உலோகம், ஓவியம், இப்படி ஐந்து வகையான சிற்பம். நீங்கள் படித்தது ஆனால் கல் சிற்பம். நான் கல் சிற்பம். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்கன்னா ஸோ என்ன கோர்ஸ் படிச்சீங்க நீங்கள் வந்து எப்போ? இங்கே மாமல்லபுரத்தில் அரசினர் சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலை கல்லூரின்னு இருக்குது. ஓகே. அது 50 வருஷத்துக்கும் மேலாக இயங்கி கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜ். நீங்கள் எந்த வருஷத்தில்? நாங்கள் 90லேருந்து 95 வரைக்கும் படித்து 95 முடித்தேன். அப்போ டிப்ளமோ டிகிரின்னு இருந்தது. டிகிரி படிக்கணும்னா 8 வருஷம் போ. இப்போ எல்லாமே மாற்றி 4 வருஷம் கோர்ஸாக பிஎஃப்ன்ட்டு. ஸோ இப்போ நடைமுறையில் 4 வருஷம் கோர்ஸ். இப்போது சரி, இப்போது வந்து ஜென்ரேஷன் வந்து இப்போ காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க, ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இப்போ பிஎஃப் எடுத்து படிக்கலாம். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து சார் பிஎஃப் எடுத்து படிக்கலாம். ஓகே. அது இல்லாமல் இந்த தொழில் செய்யணும்னு இல்லாமல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை ஏராளமான வேலைவாய்ப்புகள், அரசாங்க வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிற்பம் செய்கிறதுக்கும் அரசாங்க வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க? அரசாங்கத்தில் நிறைய வேலைகள், கோயில்கள் எல்லாமே கட்டுறாங்க இல்லைங்களா, அது மாதிரியான வேலைகள் இருக்குது. அரசாங்க பதவிகளும் அதில் இருக்குது. அதில் இருக்குது. ஓ, இப்போது ஏதாவது பசங்க வந்து நான் தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. ஆமாம், இப்போ வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வசதி குறைவாக இருக்கிற மாணவர்கள் பெரிய பெரிய கல்லூரிகளில் சேர முடியாது. எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஃபீஸுன்றதே அந்தளவுக்கு கிடையாது, கம்மியான ஃபீஸ் தான். 2000, 2500, 1000 அது மாதிரி தான் ஃபீஸு. அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் மாதம் மாதம் கொடுப்பாங்க காலேஜிலேருந்து படிக்கிறதுக்கு உதவித்தொகையை. அது மாதிரி ஏழை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு தொழில் இது. இது படித்தாங்கன்னா 100% நிச்சயமான வேலை. யாருக்கும் வேலை இல்லை நம்ம காத்துன்னு இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. மற்ற துறைகள் போல் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர அடுத்த நாள் ஏராளமான கல்பட்டறைங்க இருக்குது, கம்பெனிகள் இருக்குது, அடுத்த நாள் உங்களுக்கு வேலைக்கு எடுத்துப்பாங்க. நல்ல வேலை கற்றுக்குன்னு தொழிலாளிகள் நல்ல சிற்பிகளாக நீங்கள் மாறுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகே. இப்போது மக்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சிலைகள் வேணும் அப்படின்னா அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நான் அபினாஷ் சிற்பக்கலை கூடன்னு வச்சுருக்கேன் மாமல்லபுரத்தில், பூஞ்சேரி ஜங்ஷன் சொல்லுவாங்க. என்னோடய பேர் கருணாநிதி. இந்த மாதிரி ரேட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கண்ணா? நீங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விலை வரும். நியாயமான விலையில் நம்ம செஞ்சுக்கிறோம். ஸோ சில வந்து குவாலிட்டி பொறுத்து தான் இருக்குமே தவிர சைஸ் பொறுத்து இல்லை. கரெக்டாக சைஸ் ப்ளஸ் குவாலிட்டி, சைஸ் அந்த குவாலிட்டியை பொறுத்து தான். ஓகே. கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால அந்த கிட்டத்தட்ட 6-7 மாசமாக உங்களுக்கு தொழில் எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா மற்ற தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கதா சொல்கிறாங்க. உங்களுக்கு சிற்ப தொழில் எப்படி போயிட்டுருக்கு? உலகம் முழுக்க கொரோனா நம்மளை ஆட்டி படிக்குது. அதில் சிற்பத்தொழிலும் தடை இது விதிவிலக்கு கிடையாது. இருந்த போதிலும் கொரோனா காலத்திலும் எங்களுக்கு ஏதோ உணவு உண்பதற்காக அந்த அளவுக்காக எங்களுக்கு தொழில் ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. இந்த தொழிலை கற்றுக்குறவங்க எந்த காலத்துலேயும் கஷ்டப்படாமல் வாழலாம் அப்படின்றதுக்கு கொரோனா காலம் எங்களுக்கு ஒரு படிப்பினை கற்றுக்கொடுத்து. இப்போ உங்களுக்கு எத்தனை தொழிலாளி வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க? இப்போது இந்த கொரோனா டைமில் எவ்வளோ பேர்? நாங்கள் ஆரம்பிக்கும் போது நான் மட்டும்தான் தொழிலாளியும் முதலாளி, நான் ஒரு ஆள் தான். ஓகே. அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேர். நம்ம சிற்பத்தில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கல் எப்படி வரும் அந்த மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கல் பார்க்குறீங்க? ஆமாம். இதுதான் மலையிலேருந்து வர ரப்ஸ்டோன். உடச்சி எடுத்துக்கிட்டு வந்து சிலைக்காக நீங்கள் சொன்ன கருங்கல் கருங்கல் இதுதான். ஓகே. ஸோ இதை கீழே பார்த்தா இது கருப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் வந்து மலையிலேருந்து வர ஃபஸ்ட் ஸ்டேஜ் கல். இது வந்து அடுத்த ஸ்டேஜ் இல்லை பார்க்குறீங்க? இதுதான் வந்து மார்க் பண்ணுறோம். நமக்கு என்ன உருவம் வேணுமோ இது மாதிரி கல்லில் நாங்கள் மார்க் பண்ணிக்கோம். மார்க் பண்ணிட்டப்புறம் அதுதான் இதான் முதல் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிவிட்டு கலர் ஷேப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடும். மார்க் பண்ண அப்புறம் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கெட்சு கூட நீங்கள் மேலேயே பென்சிலால் தான் யூஸ் பண்ணுறீங்களா? இது காவின்ட்டு கடைங்களில் கடைகள் அதை வச்சு தான் ரெகுலராக அதுக்கு மேலே நம்ம பென்சில் வச்சு ஸ்கெட்ச் பண்ணுறோம். இது வந்து அடுத்த ஸ்டேஜ் தானே. நம்ம ஸ்கெச் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எல்லாமே மாற்ற முடியாது. இதுதான் இதுதான் வரப்போகுது. ஸ்டேஜ் அடிச்சிட்டு இப்போ இது இந்த பிள்ளையார் அப்படின்னா இது என்ன பிள்ளையார் இருக்குது? இது மலம்புரி விநாயகர்னு சொல்லுவாங்க. அதாவது தும்பிக்கை வந்து மலம்புறது செஞ்சு இது இப்போ எங்கே போயிட்டு இருக்கு ரெடி பண்ணி? இது வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கிராம ஒரு கோயில். ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜில் தான். ஆமாம், பண்ணிட்டு தான் உருவத்தை ஃபைனல் பண்ணுறது. ஃபைனல் இது வந்து நம்ம மிஷினில் பண்ணிங்களா இல்லைன்னா உள்ளில தான் பண்ணுறீங்க? மிஷினில் பண்ணிட்டு ஃபைனலாக உள்ளில தான் நம்ம டச் பண்ணுறோம்.
இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாலிஷ் பண்ணுறது. ஆமாம், நீங்கள் அப்புறம் பாலிஷ் பண்ணிட்டு ஆஃபர். எவ்வளோ நாள் நீ இதை எடுக்கும் இந்த செலவு தேர்வுக்கு? இது வந்து 2.5 விநாயகர் கலம்புரி விநாயகர். இது செய்கிறதுக்கு 20 நாள் ஆகும். இது எங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிள்ளையார்? இதுங்களா எங்கே? எங்களுக்கு 15 கிலோமீட்டர் திருப்பூர் வருவோம். ஓகே, அந்த பக்கத்தில் வந்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாலிஷ் பண்ணுறோம். ஆமாம், பாலிஷ் அதுவும் நீ இங்கே பண்ணிங்களா தனியாக? நாங்கள் எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் பார்த்துட்டு இருக்க தான் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு சிலை செஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஒரு முழு உருவம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கையால் தேய்ச்சிட்டு இருக்காங்க, மிஷின்லேயும் தேய்ப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் தேய்ச்சிட்டு இருக்கிறது வந்து எதில் இது என்ன டூல் பேர் என்னன்னா இது சாணக்கல் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் தேய்ப்பீங்களா இல்லை முதலே மிஷினில் தேய்ச்சிருக்கீங்களா? முதல்ல மிஷினில் தேய்ச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் சாணக்கல். அதுக்கப்புறம் சாணக்கல். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணுவீங்களா இல்லை இது தான் ஃபைனல் ஸ்டேஜ்? இது சாணக்கல் போட்டு பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் வச்சு டிசைன் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து சிலை எப்படி செய்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது, என்னென்ன கல்லில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிலை வேணும், உங்கள் ஊரில் கோயில் பண்ணுற கட்டுறீங்க, இந்த மாதிரி சிலை வேணும் அப்படின்னா நான் கீழே அவங்களோட காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் வர அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன்.